ஹாய், ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கோட்டா. தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது அண்ணாத்த திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. ஸோ கொரோனா ஊரடங்கு பிறகு இந்த படத்துடைய படப்பிடிப்புகள் கடந்த 15ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. படத்துடைய படப்பிடிப்புகள் ஹைதராபாத்தில் நடைபெற்று வந்த நிலையில படக்குழுவினருக்கு சேர்ந்த 4 பேருக்கு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கான், படப்பிடிப்பையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தன்னை தனிமைப்படுத்தி கொண்ட நிலையில அழுத்தத்துல மாறுபாடு ஏற்பட்ட காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காராம். ரத்த அழுத்தத்துல மாறுபாடு ஏற்பட்டு இதை தவிர மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மருத்துவ நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. உடல்நிலை சீராகும் வர ரஜினிகாந்த் சார் மருத்துவமனையில கண்காணிப்பில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக வரிசையில 31ஆம் தேதி வரை கட்சி அறிவிப்பு தேதி குறித்தும் அறிவிப்பு தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இது குறித்து எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியாகல. தமிழ் சினிமாவில் வசூல் மன்னனாக ரசிகளால் கொண்டாடப்படுவர் நம்ம அஜித். முன்னணி உச்ச நட்சத்திரங்களில் இவரும் ஒருவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அஜித் சாரோட நடிப்பில் தற்போது வலிமை அப்படின்ற படம் உருவாக்கிட்டு வருது. ஹெச் வினோத் சாருடைய டைரக்ஷனில் உருவாக்கி வரும் இந்த படத்தை வந்து போன படத்தை தயாரித்த அதே போனி கபூர் தயாரிக்கிறாரு. தலாஜு பெரும்பாலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் படத்துடைய ப்ரொமோஷன் விழாக்களிலும் கலந்து கொள்வதை நிறுத்திட்டாரு. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் கொடுத்த பேட்டி ஒன்றில் பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் நான் குண்டாகிட்டேன்னு பலரும் கிண்டல் பண்ணுறாங்க, ஆனால் ப்ளீஸ் புரிந்து கொள்ளுங்க, எனக்கு பல அறுவை சிகிச்சைகள் நடந்திருக்கு என்று மிகவும் உருக்கமாக சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடம்புல ஏகப்பட்ட அறுவை சிகிச்சைகளை வைத்து கொண்டு கூட தன்னுடைய ரசிகர்களுக்காக தன்னுடைய உடலை வருந்தி கொண்டு தன்னுடைய உடல் எடையை கூட தற்போது தயாராகி வரும் வலிமைப்படத்திற்காக குறைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, முன்பு இவர் குண்டாக இருக்காரு அப்படின்னு கிண்டல் அடிச்சவங்களுடைய வாயையும் மூடிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு உதாரணமாக இவருடைய விவேகம் படத்துடைய போஸ்டரை பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவிற்கு உடல் எடை கூடுதலாக இருந்த தல அஜித் விவேகம் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் 6 பேக் எல்லாம் வச்சு வேற லெவலில் மாஸ்க் காட்டினாரு. ஸோ அந்த புகைப்படத்திற்கே பலரும் மிரண்டு போயிருப்பாங்க. அதைத் தொடர்ந்து தற்போது அவர் வலிமை படத்திற்காகவும் சம ஃபிட்டாக இருக்காரு. சார், ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.